ஏம்மா உதயகிட்ட இந்த ஃபோன் வந்தா? ஆ பேசுனா, நெக்ஸ்ட் மந்த் வரேன்னு இருக்கான். வந்த உடனே என்கேஜ்மெண்ட் பத்தி பேசுறேன்னு சொன்னான். ஸ்ரீதேவி அதிர்ஷ்டக்கார பொண்ணு இல்ல, அவளுக்கு பிடிச்ச பையனை பத்தி நம்ம கிட்ட எல்லாம் சொல்லி நம்ம சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கப்பா. என்ன அதிர்ஷ்டமோ என்னமோ, இருக்கிறது ஒருத்தி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன தனியா விட்டுட்டு அமெரிக்கா போயிடுவா. ஆக்சுவலி இந்த ஸ்ரீதரும் ஸ்ரீதேவி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம கூடவே இருப்பாங்க. இல்லம்மா, அவங்க கேரக்டர்ஸ் வேறு. ஸ்ரீதேவி படிச்சுக்கிட்டே டான்ஸ் கத்துக்கிட்டான், இவன் படிப்பை விட்டுட்டு மியூசிக் கத்துக்கிட்டான். ஸ்ரீதருக்கு லைஃப்ல கிளாரிட்டி இல்லை, ஸ்ரீதேவிக்கு எப்போ எதை செய்யணும்னு தெரியும். அவங்க ரெண்டு பேரும் இப்படியே இருக்கிறதா பெட்டர். டாடி விடுங்க டாடி, நான் தள்ளிட்டு வரேன். ஏய் டுபாகூர், உதய் உனக்கு ஹாய் சொல்றான்டா. ஆமா, காலையில இருந்து எங்க போயிருந்த? ஒண்ணுதான்டா, செவிடாயிட்டியா? உனக்கு சொன்னா புரியவா போது? ஓ, ரீது தேடி போனியா? காலையில இருந்து தேவடி காத்துட்டு இருந்தேன், கண்ணிலே படல. உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? மார்னிங் நானே அவ்வளவு எடுத்து சொல்லியோ மறுபடியும் ரீது கிட்ட சுத்திட்டு வர. ஷிட், தெரியுதான் தெரியுதா? ஏய் பாய் முடி, வெல்ல போடி. நான் தான் முதல்ல வந்தேன். இது ஏதும் ஜஸ்ட் கெட் அப். நீமா
ஆமால்ல என்ன திட்டி தீத்தாச்சா? ஐயோ டீச்சர், ஆள உடுப்பா. ராத்திரிலாம் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னதான் கரெக்ட். நானும் யோசிச்சு பார்த்தேன், நீ சொன்னதான் கரெக்ட். அப்படி எல்லாமே எனக்கு நடந்த மாதிரி தான் நடக்கணுமா என்ன? லைஃப்ல எல்லாத்தையுமே உன்ன மாதிரி பிளான் பண்ணி பண்றதுதான் கரெக்ட். உன்ன நான் தேவையில்லாம ஹர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அப்போ 3 வருஷம் கழிச்சு. 3 இயர்ஸா? 3 இயர்ஸ்ல மேரேஜ் பண்ணிட்டு யார் எங்கங்க இருப்போமோ. ஏ கல்யாணம் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காதா? வர்றவங்க புரிஞ்சிக்கணுமே. ஏ உதய் என்ன புரிஞ்சிப்பானே? எப்படி உனக்கு தெரியும்? நான் சாட்லயும் போன்லயும் பேசனே தவிர உதய் நேர்ல மீட் பண்ணதே இல்லையே. உதய் ஒன்ன மாதிரி இல்லடா, ஓபன் மைண்டட். ஓஹோ, மனசுல எதையும் வச்சுக்க மாட்டான். இங்க என்ன தோணுதோ அதுதான் பேசுவான். ஆஹா, என்னோட ரீத்து கூட தான் என்ன புரிஞ்சிப்பா. எது எப்படியோ 3 இயர்ஸ் அப்புறம் தான் நெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச். ஏய் டுபாகூர், ஹூ மீ? ஓ, ரீத்வ கண்டுபிடிக்கலாமா? ஹே கில்லர், அனாவசியமா அந்த டாபிக் பத்தி பேசி திரும்ப சண்டை ஆரம்பிக்காத. காதல் ஒண்ணு கத்திரிக்காய் வியாபாரம் இல்லன்னு ஒத்துக்கிறேன்டா டுபாகூர். கம், லெட்ஸ் கோ. சிறுவன் சிறுமியை நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றி திரிந்தோம். சிறுமியாய் நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றி திரிந்தோம். அப்போ ஏனோ பிடிக்கவே இல்லை, இப்போ மறக்க முடியவே இல்லை. எங்கும் அவள் முகம் இன்று தெரியுதே. என்ன உளறலோ நடு தெருவிலே, இதய காத்தாடி பூவின் முகவரி அறிந்து வரும். பெருமின் கம்பத்தில் மாட்டிக்கொண்டு அறிந்து விழும். இரவு பகல் தேடி திரிவேன். அது அப்பவே அவகிட்ட கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சிறுவன் சிறுமியாய் நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றி திரிந்தோம். அப்போ ஏனோ பிடிக்கவே இல்லை, இப்போ மறக்க முடியவே இல்லை. கிருஷ்ணமூர்த்தி அவ பின்னால் அலைந்தானே. அவனே போ டாக்டர் டாக்டர், லெட்ஸ் கோ நவ கெட் தி மேட்டர். இமெயில் அட்ரஸ், செல் நம்பர், லேண்ட்லைன், வோட்டர் கார்டு, லைசன்ஸ், பாஸ்போர்ட், ரேஷன் கார்டு, பான் கார்டு, ஹால் டிக்கெட். இதாச்சோ, அவன் உங்ககிட்ட இருக்கா? நோ வே, அவ டெல்லியில இருக்கான்னு கேள்வி. டேய், அது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும்டா. சிறுவன் சிறுமியாய் நானும் அவளும் எத்தனை நாட்கள் சுற்றி திரிந்தோம். அப்போ ஏனோ பிடிக்கவே இல்லை, இப்போ மறக்க முடியவே இல்லை. அலசி பார்த்தேன் ஆர்குட் ஃபேஸ்புக், அங்க கூட அவ முகம் இல்ல. நோட்புக் மட்டும் தெரிஞ்ச பொண்ணு ஃபேஸ்புக்குள்ள எப்படி வருவா? சனிக்கிழமை கோயில் போவா, அங்க இருந்தா பார்ப்போம் பாபா. பப் கூட நியரா இருக்கு, அங்க இருப்பா டவுட் எனக்கு. வாட் யூ சே? அவ தேவதை. அப்போ எனக்கு பிடிக்கவே இல்ல, மறக்க முடியவே இல்லை. ஐடியா சொல்லட்டா? பேப்பர்ல ஒரு ஆடு தரலாம், கண்டு சொன்ன கால் கிரவுண்ட் காட்டு, டிவியில் கூட விளம்பரம் தரலாம், கொடுக்க அவ
அவளது புகைப்படம் இல்லையடி. அவள் கிடைக்கும் வரைக்கும் அலைவோம், கடந்தாமே அதில் தொலைவோம். அவள் எங்கிருந்தாலும் பிடிப்போம், அகிலம் முழுக்க திரிவோம். Peace.